அதிமுகவுடன் கூட்டணி என முடிவெடுத்தால் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என அண்ணாமலை கூறியதாக வெளியான செய்தியால் அதிமுக பாஜக கட்சிகளுக்கு இடையே மீண்டும் மோதல் வெடித்துள்ளது. குட்ட குட்ட குனியும் ஆட்கள் நாங்கள் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இந்த செய்தி தொகுப்போடு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. யார் இருந்தா யார் இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லை. குட்டு குட்டு புனித ஆள் நாங்க கிடையாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதைத்தான் நாம எங்களுக்கு எது தேவை அதை நாங்கள் சொல்ல முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்லுவோம். தமிழ்நாடு பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் அணித் தலைவர்கள் கூட்டம் சென்னை அமைந்தக்கரையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தனியாக இருந்தால் மட்டுமே கட்சியை வளர்க்க முடியும் என்றும், வருகிற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என முடிவெடுத்தால் பதவியை ராஜினாமா செய்து விடுவேன் என்று கூறியதாகவும் செய்திகள் வெளியாகின. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பேசிய வானதி சீனிவாசன், கட்சியின் மையக்குழுவில் பேச வேண்டிய கருத்தை ஏன் இப்போது பேசுகிறீர்கள் என்று வினவியதாகவும் தகவல்கள் கசிந்தன. அதிமுக பாஜக இடையே ஏற்கனவே மோதல் இருந்து வந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த பேச்சு விரிசலை அதிகப்படுத்தியுள்ளது. தங்களது கூட்டணியிலிருந்து பாஜக விலகுவதாக அறிவித்தால் அன்புடன் விடை கொடுப்போம் என்று அதிமுக மூத்த தலைவர் ஆதி ராஜாராம் தெரிவித்துள்ளார். அது அவங்க இஷ்டம், எங்களை பொறுத்தவரைக்கும் சந்தோஷம்தான். யார் இருந்தா யார் இல்லைன்னா எங்களுக்கு கவலை இல்லை, பண்ணிட்டு போட்டோம். அது இது எங்ககிட்ட அதை வந்து அவர் சொல்றாருன்னு கேக்குறீங்க. நாங்க என்னோட கருத்தை ரொம்ப சந்தோஷம். ஒரு சுமூகமான ஒரு நல்லிணக்கமாக அரசியல் கட்சிகளை இருந்த நிலையை மாற்றி வார் ரூம் அந்த கதை இந்த கதை அவங்களோட சொந்த கட்சிக்காரர்களே கொச்சைப்படுத்தி மற்றவர்களுக்கு வந்து மற்ற கட்சிகளையும் இப்படி பண்ணலான்ற ஒரு நிலைமை பாரதிய ஜனதா கட்சியில் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு. அது மற்ற கட்சிக்கும் அந்த நோய் தொத்திக்க கூடாது. ஆகவே அவர் எடுக்கிற எந்த முடிவும் நான் நல்ல முடிவு தான். நாங்கள் அன்பு பாசமுடன் அன்புடன் வரவேற்கிறோம், விடை கொடுக்கிறோம். குட்ட குட்ட குடியும் கட்சி நாங்கள் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். எங்களுக்கு வந்து அந்த இது கிடையாது சொல்லுங்க. தங்கிப்பு எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாமே குட்ட குட்ட புனித ஆள் நாங்கள் கிடையாது. குட்ட குட்ட புனித ஆள் நாங்கள் கிடையாது. அதனால எங்களை யாரும் குற்றம் விட மாட்டோம். அதே மாதிரி வந்து நாங்கள் புனியவும் மாட்டோம். ஓகேவா? கூட்டணி குறித்து பேசியது அண்ணாமலையின் சொந்த கருத்து என பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சொந்த கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கு நம்ம எந்த விதமும் விளக்கம் சொல்ல முடியாது. எங்களுடைய அகில இந்திய தலைமை என்ன சொல்றதோ அதைத்தான் நாம சொல்ல முடியும். உட்கட்சி கூட்டத்தில் விவாதித்தது மட்டுமே செய்தி அல்ல என பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதுல நாங்க என்ன ஆலோசனை செய்தோம், அதுல என்ன முடிவுகள் எடுத்தோம் என்பது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். இது குறித்து எங்களுக்கு எது தேவை அதை நாங்கள் சொல்ல முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்வோம். ஆனால் அங்கே இப்படி நடந்தது அப்படி நடந்தது என்கின்ற திரைக்கதை வசனம் எல்லாம் தொடர்ந்து நேற்று இரவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எந்த விதமான விமர்சனமும் நாம் செய்வதற்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அதை அவர்கள் சில விமர்சனங்களுக்கு ஆம் என்றாலோ இல்லை என்றாலோ அல்லது மறுத்தாலோ அல்லது ஒப்புக்கொண்டாலோ அதுவும் அடுத்த விமர்சனமாக அது அடுத்த சர்ச்சையாக போகும். இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே உரசலை அதிகரிக்கும் வகையில் பாஜகவின் விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ட்விட்டரில் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், திராவிடம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், அதுவே தங்கள் உயிர் மூச்சு என்பதே அண்ணாமலையின் தீர்க்கமான முடிவு என்று பதிவிட்டுள்ளார்.